தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது, சென்டாக் புதுச்சேரி சென்டாக் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு 13ஆம் தேதியிலிருந்து. இது பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு யாருன்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் சீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பாண்டிச்சேரி கோட்டாக்கும் தனியாக சீட்டு இருக்குது, அதில் அவங்க வந்துடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே தான் வர முடியும். அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் நீங்கள் வர முடியும். ஃபீஸும் வந்து உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்தாலும் நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆனாலும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டும் இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். சரி, இதை வந்து இன்றைக்கி இந்த சென்டாக் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். இது பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டிலே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், அல்லது ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். ஆனால் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படுன்ற விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டாக்கோட வெப்சைட்டில் போயிடுங்க. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா centac.puducherry.in அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும். வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு பேஜுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டலை. நீங்கள் லாஸ்ட்டு பேஜ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நீட் பேஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் கையில் இருக்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்ன கேட்குன்னா ஸ்டூடெண்ட்டுடைய பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர், இது 5 நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்து முடிச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மறுபடியும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு, முக்கியமாக அதில் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். பாஸ்வேர்டு டெம்பரரியாக பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறீங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் தான் உங்களுடைய முக்கியமான விஷயம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த பேஜுக்குள்ளே போயிடுங்க. செகண்ட் டைம் உள்ள பேஜ், இந்த பேஜை உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ், அதுக்கு மேலே இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கும். அந்த இமெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கீழே வந்து அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணீங்களே பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை முடிக்கணும். நான் அதை காமிக்கலை, நேரடியாக செகண்ட் பேஜுக்குள்ளே வந்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போயிட்டு பண்ணும்பொழுது நான் சொன்ன அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபிலாம் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய பர்சனல் டீட்டெயில். இந்த பர்சனல் டீட்டெயிலில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய பேர், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் திரும்ப வந்து பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இது இல்லாமல் வந்து அப்பா பேர், இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். அதை நீங்கள் திரும்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலை வராது. மேலா ஃபீமேலா அப்படின்றத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ரீஜன் என்ன ரீஜனு நீங்கள் அதை ரீஜன் வந்து ரிலிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அப்படின்னு நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் டங் என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இவங்களுடைய இமெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணது இங்கே வந்துடும், அதனால் அதை நீங்கள் திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், அதுவும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அதுவும் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த பக்கத்தில் ஆதார் நம்பர் மட்டும் நீங்கள் தர மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர், அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர், அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பின்கோடு, இதெல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பர்சனல் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்சனல் அட்ரஸும் ஒன்றா அப்படின்னா அந்த இடத்துல டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம். இல்லைனா சில பேருக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து வேறையாக இருக்கும், அவங்க ரெசிடென்ஷியல் அதாவது வசிக்கிற இடம் வந்து வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தனித்தனியாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல முக்கியமாக வந்து பாண்டிச்சேரியா, நீங்கள் வந்து பாண்டிச்சேரியா அல்லது அதர் ஸ்டேட்டாக, என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே என்ஆர்ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரின் நேஷனா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாண்டிச்சேரி டிக் பண்ணிங்க. அதர் ஸ்டேட்டு, அது தமிழ்நாடு உட்பட அது அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா அது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எதுவாக இருக்கலாம் த்ரூட் இந்தியாவில், அதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிங்க. இப்போ நான் பாண்டிச்சேரின்னு டிக் பண்ணியிருக்கேன். இங்கே பாண்டிச்சேரி அப்படின்னு கேட்டகிரி வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து மைக்ரண்ட்டாக இல்லையான்னு சொல்லி என்ன இந்தியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், அதையும் நீ கொடுத்துட்டேன். ஸோ மைக்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குது, எஸ்ஆர்னோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் வந்து என்ஆர்ஐ வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம் வந்து இங்கே மைனாரிட்டி, சப்போஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ரிலிஜனில் வந்து ஹிந்து ரிலிஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் வந்து கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கிறிஸ்டின் மைனாரிட்டி நீங்கள் டிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அதை டிக் பண்ணிக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அல்லது பிடபிள்யூடின்னு சொல்லுங்கள், ஃபிசிக்கலி இதுவாக இருக்காங்க இல்லையா டிசபிலிட்டி, ஸோ அவங்க வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் பிடபிள்யூ டிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி இருக்கிறாங்களே அவங்களோட பிள்ளைகளாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமானது என்னென்னா கீழே வந்து ரூரல் ஸ்டூடெண்ட், அதாவது ரூரல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா யார், ரூரல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதாவது கடைசி 5 வருடம், 8th 9th 10th 11th 12th, இந்த கடைசி 5 வருடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இது வந்து ஒரே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் +2 முடிக்கிறீங்க இல்லையா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷம் 8th வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் இது எலிஜிபிள். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா கடைசியாக படித்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ரூரல் சர்டிஃபிகேட்டு உங்கள் ஹெட் மிஸ்ஸஸ் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு அதையும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கங்க, ரூரல் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் டீட்டெயில், அடுத்த இன்ஃபர்மேஷன். அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் வரும். இந்த அகாடமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கடைசி 5 வருடம் 8th-12th வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் சில பேர் அங்கே தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நமக்கு அந்த வெரிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8th-12th வரைக்கும் உங்கள் ஸ்கூல் பேர், அது மேனேஜ்மெண்ட் டைப், அதாவது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த 5 வருஷத்தில் 1 வருஷமாவது நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரூரல் சர்டிஃபிகேட் வந்து எடுபடாது. நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தால் கூட அது எடுபடாது, எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டாக, இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஒரு நமக்கு லாக் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் HSC இன்ஃபர்மேஷன், கடைசி ஹையர் செகண்டரி படிச்சிங்க இல்லையா அதனுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கணும். எந்த போர்டில் படிச்சிங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்காக வெக்கேஷனாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஸ்ட்ரீம் வந்து அகாடமிக் அப்படின்னா அந்த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து அகாடமிக்கில் வந்துடுவாங்க. ஸோ இது இல்லாமல் அக்ரி சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனில் வருவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்டு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் கோர்ஸா அல்லது நான் நீட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னா எது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிஏ கோர்ஸ்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வருது. நீங்கள் நான் நீட் பேஸ்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதெலாம் என்னென்ன கோர்ஸுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது பிவிஎஸ்சி, பிஎஸ்சி ஹானர்ஸ், பிஎஸ்சி, அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், எம்எல்டி, இது எல்லாமே வந்து நான் நீட் பேஸ்டு கோர்ஸஸ். அதனால் எதை நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியமானது உங்கள் சப்ஜெக்ட். நீங்கள் +2ல் படிச்சிங்க இல்லையா உங்கள் சப்ஜெக்டில் அவங்க டிக் பண்ணுங்கள். LANGUAGE 1 LANGUAGE 2 என்ன மார்க். ஆனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க இல்லையா நம்பர், +2 உடைய மார்க் ஷீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் அகாடமிக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபில் ஆகிடும். நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா சில நேரங்களில் மார்க் நிறைய பேர் தப்பாலாம் போடுறாங்க இல்லையா. இப்போ நீட் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நிறைய பேர் தவறாக செஞ்சுருவீங்க. அப்புறம் கரெக்ஷன் விண்டோக்காக உட்காந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இதில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒன்லி நீங்கள் வந்து உங்களை ஹையர் செகண்டரியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுக்கு முன்னாடி பேஜில் நீங்கள் கொடுத்த உடனே இந்த பேஜில் உங்கள் மார்க்கு டீட்டெயில் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இது நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படினு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் எல்லாமே வந்து உங்களுடைய அட்டாச்மெண்ட், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்கணுன்றது. இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட், பிடிஎஃபாக எடுக்கக்கூடாது, ஜேபெக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் எல்லாமே தயாராக வச்சுருக்கணும். அது எது எது எவ்வளோ கேபி வேணும் அளவுன்றதே நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்னென்ன நமக்கு தேவை. கேண்டிடேட்டு ஃபோட்டோ வேணும், ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே போல் டேட் ஆஃப் பர்த்து 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் அது வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே எல்லாமே வந்து ஜேபெக் அப்படின்னு சொல்லுவாங்க, இமேஜாக இருக்கணும். அடுத்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக். இதில் வந்து ஹையர் செகண்டரியுடைய மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி அது முக்கியம். இது எல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். 10th உடைய மார்க் ஷீட்டு இதுவும் 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சார் ஒரிஜினல் நம்மக்கிட்ட கிடையாது, இப்போ +2 ஒரிஜினல் நம்மக்கிட்ட இருக்காது, இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் நெட்லேருந்து பிரிண்ட் எடுத்துருப்பீங்களா, அது இருந்தால் கூட போதும், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. நெட்லேருந்து டெம்பரரி மார்க் ஷீட் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க டவுன்லோட் பண்ணி, அல்லது ரிசல்ட் வந்த பேஜ் எந்த பேஜாக இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த கேபிக்குள்ளே வச்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் டைமில் கொடுத்தா போதும், அப்போ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட். இந்த சப்போஸ் ரிசர்வேஷன் எதாவது கேட்குறாங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே கொடுக்கணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, பிக் ஃபார்மில் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் கொடுக்கணும். அதுவும் 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே கொடுத்தா போதும். இது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து 2 ஆப்ஷன். ஒன்று வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அது ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரிஜினல் கையில் இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படியும் பண்ணிக்கலாம். அதில் 2 ஆப்ஷன், எதை வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு வரும். வியூ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே வரும். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் ஏன்னா நான் இங்கே வந்து டெம்பரவரியாக கொடுத்த நான் சர்டிஃபிகேட்டில் நான் எதையும் அப்லோட் பண்ணலை, அதனால் எனக்கு அடுத்த பேஜ் போக முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் சப்மிட் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் தவறாக இருந்தது, முன்னாடி பேஜ் இல்லை 3வது பேஜ் 2வது பேஜ் உங்களுக்கு தவறாக இருந்ததுன்னா நேரடியாக அந்த 2வது பேஜுக்குள்ளே போயிடலாம், போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி வரலாம், தவறு கிடையாது. ஆப்ஷன் எப்படி ஒன்று நம்மளால் பண்ணிக்க முடியும். வியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்ட பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா இருக்கும், அதர் ஸ்டேட் எல்லாருக்குமே 500 ரூபா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கங்க. ஆனால் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது எடுத்துக்குது அப்ளிகேஷனை, பேமெண்ட் பண்ணால் தான் அடுத்த காலேஜ் ஆப்ஷன் கோர்ஸ் ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வெய்வர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸு நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிங்க, என்னென்ன காலேஜ் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். உங்களுக்கு லைவ் டெமோவாக உங்களுக்கு திரும்ப நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு திரும்ப ஒரு லைவ் செக்ஷனாக திரும்ப நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ஆன்சரை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். மேக்ஸிமம் இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தவறாமல் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சென்டாக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. நமக்கு கடைசி தேதி இந்த மாதம் ஆகஸ்ட் 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் லைக் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.